அகில மீடிய நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் காலை பதிவுகளாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்திருக்கின்றது. பக்புன் நகரத்தை ரஷ்ய படைகள் நெருங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவை எப்படியாவது பொருளாதார ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் வீழ்த்திவிட வேண்டுமென அமெரிக்காவும் அதன் கூட்டாளி நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் கங்கணம் கட்டிக்கொண்டு உக்ரைனுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை கொடுத்து வந்தாலும் கூட உக்ரைன் அங்கு பாரிய வெற்றியதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஈரான், சீனா போன்ற நாடுகள் களத்தில் இறங்கியிருப்பதும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு புது தலைவலியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதை எவ்வாறு சமாளிப்பது என்று தெரியாமல் சீனாவுக்கு ஈரானுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை எச்சரிக்கைகளை இவர்கள் கொடுத்து வந்தாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய தலைமையின் கீழ் ஒரு உலக ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு அல்லது இதுவரை ஏற்படுத்தி வந்த உலக ஒழுங்கு தற்பொழுது மாறி செல்கின்றதா அல்லது அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தை தற்போது ஏனைய வலிமை மிக்க நாடுகள் இணைந்து உடைத்தெறிய போகின்றார்களா என்ற பல்வேறுபட்ட கேள்விகள் உலக அரசியலில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளின் மூலம் ஏற்பட்டிருக்கின்றது. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இதுவரை ஒரு மிக கடுமையான எதிர் நாடுகள் என்று சொல்லக்கூடிய கருவில் ஒரு 7-8 வருடங்களுக்கு மிக பெரும் எதிரிகளாக இருந்த சவுதி அரேபியாவும் ஈரானும் மிக முக்கியமான ஒப்பந்தத்தில் கச்சாத்திட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் நட்புடன் செயற்பட போகின்றார்கள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. இன்னொரு புறம் ஈரானும் ரஷ்யாவும் போர் விமானங்களை மாற்றிக்கொள்வதாக இருக்கலாம். ஈரான் பல ட்ரோன் விமானங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதாகவும் ஈரானுக்கு பல Su-35 உட்பட பல போர் ரஷ்ய விமானங்களை வழங்குவதான ஒப்பந்தமும் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதே போல சீனா ரஷ்யா மேலும் வர்த்தக உறவை அதிகரிக்கப் போகின்றார்கள் என்ற செய்திகளும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. ஒருபுறம் அமெரிக்காவின் உடைய மிகப்பெரிய வங்கியாக இருக்கக்கூடிய சிலிக்கான் வேலி வங்கி திவாலாகி அமெரிக்கா முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் ஸ்டேல் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு பெரும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார நெருக்கடியிலும் நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களிலும் சிக்கி தவிக்க, இன்னொரு புறம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா நடந்து கொண்ட விதம் எவ்வாறு ஆப்கான் மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானையும் காப்பாற்றப் போகின்றோம், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை ஒழிக்கப் போகின்றோம் என்று சொல்லி அங்கே கால்பதித்த அமெரிக்கா, பின்னர் எவ்வாறு தலிபான்களின் கையில் ஆப்கானிஸ்தானை ஒப்படைத்துவிட்டு வெளியேறிய விதம் ஒரு நட்டாற்றில் அந்த மக்களை திடீரென விட்டுவிட்டு, இன்றும் கூட அங்கே தலிபான்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு கல்வி கேட்க முடியாத நிலை, பல்கலைக்கழகங்களில் அனுமதி இல்லை, பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார ரீதியாக மிக பெரும் வீழ்ச்சி என பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வாறு ஆப்கானிஸ்தானை நட்டாற்றில் விட்டுவிட்டு அமெரிக்கா சென்றார்கள் என்பது இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஒரு மிக பெரும் அவநம்பிக்கை அல்லது வெளியே காட்டிக்கொள்ளாவிட்டாலும் கோபத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் நிதர்சனமான விடயம். இந்த ஆப்கானிஸ்தான் விடயம் மேற்காசியாவிலே அமெரிக்காவினுடைய செல்வாக்கை கணிசமான அளவில் குறைத்திருக்கின்றது அல்லது மேற்காசியாவில் இருக்கக்கூடிய பல முஸ்லீம் நாடுகளின் நம்பிக்கையை அமெரிக்கா இழந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அதனுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் உள்ளே இருந்த பல விடயங்கள் தற்போது வெளியே நடைபெற துவங்கி இருக்கின்றன. குறிப்பாக சவுதி அரேபியா, குறிப்பாக சன்னி பிரிவு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, ஈரான் என்பது சியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நாடாக இருக்கின்றது. குறிப்பாக சவுதி அரேபியா மூலம் சியா தலைவர் நிமிர் அல் என்பவர் கொலை செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அவருடைய கொலை நடைபெற்றது. அதன் பின்னர் ஈரானில் இருந்த சவுதி அரேபியா இராயாங்க ஊழியர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள். சவுதி அரேபியாவின் சியா பிரிவு தலைவர் நிமிரல் கொலை, அதேபோல ஈரானில் இருந்த சவுதி அரேபியாவின் இராயாங்க ஊழியர்கள் தாக்கப்பட்ட விடயங்கள் மிகப்பெரிய கொதிநிலையை இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஏற்படுத்தி இரண்டு நாடுகளினுடைய தூதரகங்களை மூடிவிட்டு உடனடியாக இரண்டு நாடுகளும் வெளியேறும் அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் இரண்டு நாடுகளும் மறைமுகமாக பல்வேறுபட்ட களங்களில் தொடர்ச்சியாக யுத்தங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக ஏமனில் நடைபெறக்கூடிய யுத்தத்தில் கவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் அரசு நேரடியாக ஆதரிக்கும் சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அரசையும் இராணுவத்தையும் சவுதி அரேபியா ஆதரிக்கின்றார்கள்.
அதேபோல சிரிய போரிலும் ஒரு மறைமுக யுத்தம் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அரபுலகத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த மோதலை மேலும் தூண்டி விடுவதன் ஊடாக அல்லது ஒன்றை ஒன்று மூட்டி விடுவது என்று சொல்வார்கள். மூட்டி விடுவதன் ஊடாக அமெரிக்கா தன்னுடைய காய்களை மத்திய கிழக்கிலும் மேற்காசியாவிலும் கனகச்சியமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரானுக்கு ஒரு மிக கடும் எதிர்ப்பான நாடு இஸ்ரேல், அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடு. எப்போது வேண்டுமானாலும் ஈரானை அழிப்பதற்கு இஸ்ரேலும் இஸ்ரேலை அழிப்பதற்கு ஈரானும் தொடர்ச்சியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் மிக முக்கியமான ஒரு நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக பல்வேறுபட்ட காய்களை தொடர்ச்சியாக நகர்த்தி வருகின்றார்கள். அது பொருளாதார தடைகளாக இருக்கலாம், ஏனைய நாடுகள் ஈரானுடன் இணைவதை தடுப்பதற்காக ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்கள் மற்றும் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை தன் பக்கம் வளைத்து கொண்டு ஈரானை தனிமைப்படுத்தி வீழ்த்தக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அமெரிக்கா இஸ்ரேல் அதன் நட்பு நாடுகள் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த உடனே கூட ரஷ்யாவை எவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அதே அளவுக்கு ஈரான் மீதும் ஈரான் ட்ரோன்களை வழங்குகின்றார்கள், ஆயுத உதவிகளை செய்கின்றார்கள், ரஷ்யாவுக்கு இராணுவ தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள் தெரிவித்து பல தொழில்நுட்ப விடயங்கள் பொருளாதார விடயங்கள் என பல தடைகளை ஈரான் மீது விதித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு யுரேனியம் செறிவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என தொடர்ச்சியாக இஸ்ரேல் அமெரிக்கா குற்றஞ்சாட்டி இதை ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்பட்டால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கையும் செய்திருந்தார்கள். பின்னர் உலக அணுசக்தி சர்வதேச முகமை நேரடியாக சென்று ஈரான் எந்த விதமான யுரேனியம் செறிவையும் ஏற்படுத்தி கொள்ளவில்லை, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செறிவைத்தான் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று தெரிவித்த பின்னரும் கூட இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு யுரேனியம் சரிவை செய்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்னகர்த்தி வருகின்றார்கள். அதேபோல அரபுலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே, அது துருக்கிக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இருக்காக இருக்கலாம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் துருக்கிக்குமாக இருக்கலாம், ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய நாடுகளை பிரித்தாள்கை செய்வதன் ஊடாக தங்களுடைய இராயதந்திர நலன்களை அல்லது தங்களுக்கு சார்பான நாடுகளுடைய இராயதந்திர நலன்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் விடயமாக இருக்கலாம், ரஷ்ய உக்ரைன் போரில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் பக்கத்தில் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையாக இருக்கலாம், ரஷ்யாவுக்கு விதித்த பொருளாதார தடைகளினால் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார சுணக்கமாக இருக்கலாம், இவை எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவினுடைய நம்பிக்கை தற்பொழுது குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் சவுதி அரேபியா நாடுகள் முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். சீனாவின் உடைய ஒரு மிகப்பெரிய முயற்சியில் சீன தலைவர் பீஜிங்கில் 5 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த பேச்சுவார்த்தையில் இனி நாங்கள் நண்பர்களாக செயற்பட போகின்றோம், குறிப்பாக இந்த ஏமன் பிரச்சனையில் கவுதி கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்கள் வழங்குவதையும் நிறுத்தக்கூடிய வழிமுறைகள் மற்றும் சவுதி அரேபியா ஈரானுக்கு இடையில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விடயங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக இணைந்து செயற்படுதல் என எண்ணெய் உற்பத்தி என பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஈராக், இன்னும் சில நாடுகள் சவுதி அரேபியா ஈரானுக்கு இடையில் தொடர்புகளை ஏற்படுத்த நட்புறவை ஏற்படுத்த பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது தோல்வியில் முடிவடைந்திருந்தது. ஆனால் சீனா தற்போது நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றது. இது உண்மையில் சீனாவின் உடைய இராயதந்திரத்துக்கு அல்லது மேற்காசியாவில் சீனாவினுடைய செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் எந்த விதமான சுயலாபங்களையும் கருத்தில் கொள்ளாமல் மேற்காசிய பிராந்தியத்திலும் அரபுலகத்திற்குள்ளும் ஒரு ஸ்திரமான நிலைமை ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்து மத்தியஸ்தம் வகித்தோம், வேறு எந்த நலன் சார்ந்த நோக்கமும் இல்லை என சீன தூதரகம் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் கூட இவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை ஊடாக நட்புறவுடன் செயற்படுவோம், இணைந்து செயற்படுகின்றோம் என்று வெறும் பேச்சளவில் நின்று விடாமல் சவுதி அரேபியாவும் ஈரானும் 2 மாதங்களுக்குள் 2 நாடுகளிலும் சவுதி அரேபியாவில் ஈரானிய தூதரகமும் ஈரானில் சவுதி அரேபிய தூதரகத்தையும் அமைக்கப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பையும் கூட்டாக வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையில் சவுதி அரேபியா அரபுலகத்திலே ஒரு இஸ்லாமிய உலகத்தில் ஒரு மதிப்புமிக்க ஒரு பணக்கார நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் என்றால் அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய
ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், டோஹா, பஹ்ரைன் போன்ற ஏனைய நாடுகளும் இனிவரும் காலங்களில் ஈரானுடன் இணைந்து செயற்படுவதற்கு அல்லது ஈரானுடன் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளை சவுதி அரேபியா ஈரானிய நட்பு ஒப்பந்தம் திறந்து விட்டிருக்கின்றது என்பதுதான் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது மற்றும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் இவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளை பிரித்து இஸ்லாமிய நாடுகளை வைத்தே இஸ்லாமிய நாடுகளின் முதுகில் குத்தக்கூடிய வேலையை கென கச்சிதமாக வளைகுடாவிலும் அரபு உலகத்திலும் அமெரிக்கா செய்து வருகின்றார்கள். தற்போது அவர்களே நேரடியாக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள். இதற்கு முன்னர் துருக்கி சவுதி அரேபியா இடையில் கூட பல முறுகல்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது துருக்கியும் மேற்குலகின் பக்கத்தில் இருந்து விலகி அரபு உலகத்துடனான தமது தொடர்புகளை வலுப்படுத்தி வரும் சூழ்நிலையில் துருக்கி நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்துள்ள சூழ்நிலையில் 5 பில்லியன் டாலர்களை தாங்கள் துருக்கி வங்கியில் முதலீடு செய்யப் போகின்றோம் என சவுதி அரேபியா அறிவிப்பை செய்யும் அளவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஈரான் சவுதி அரேபியா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்பு போன்ற விடயங்கள் நிச்சயமாக அமெரிக்காவின் உடைய சரித்திட்டங்களை அல்லது அனைத்து நாடுகளையும் ஒன்றுடன் ஒன்று பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு பாரிய சிக்கலை அல்லது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்ய போர்முனையிலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய சீனாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், வடகொரியாவுக்கு பல பொருளாதார தடைகளை நாங்கள் அறிவிப்போம் என்று கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நாடான சவுதி அமெரிக்கா தடை செய்ய வேண்டும், வீழ்த்த வேண்டும். அமெரிக்கா இஸ்ரேல் பல குற்றச்சாட்டுக்களை ஈரான் மீது தற்பொழுது நேரடியாக கூறி வரும் சூழ்நிலையில் ஈரானுடன் கைகோர்த்திருப்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சி, இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி. பல சதித்திட்டங்களை மேலும் இந்த இணைவை அல்லது இவர்களின் நட்பை உடைப்பதற்கு இவர்கள் மேற்கொள்வார்கள். இவற்றையெல்லாம் புறம் தள்ளி அது இவற்றை எவ்வாறு இவர்கள் சமாளிக்கப் போகின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்க இஸ்ரேலில் நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்தின் ஊடாக அரசியலின் ஊடாக நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தி நீதிமன்றங்களின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு எதிராக மிக பெரும் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கிறங்கி இருக்கின்றார்கள். அநியாயமான அரசின் முடிவுக்கு எதிராக மக்கள் திரண்டிருப்பதால் இஸ்ரேல் அரசுக்கும் பாரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. எனவே ஒருபுறம் ஈரான் அரபுலக நாடுகளின் உடைய எழுச்சி நட்புறவு அவர்களுடைய கூட்டணி பலமாகும் சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பாவில் பல பிரச்சனைகள் தற்போது ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் சமாளித்து இரண்டு பக்கத்திலும் யார் முன்னோக்கி போகப் போகின்றார்கள், புதிய உலக ஒழுங்கிலே ரஷ்யா, சீனா, அரபுலக நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளின் கை மீண்டும் ஓங்கப் போகின்றதா என்பதெல்லாம் மிக பெரும் கேள்விகளாக எழுந்திருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம். அதுவரை மீண்டும் ஒரு காலை பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.